வணக்கம். இன்னைக்கு நான் இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கலாம்னு சொல்லி காமிக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது எவ்வளோ அளவு அரிசி எடுக்கணும், எவ்வளோ உளுந்து எடுக்கணுங்கிறதுக்காக தண்ணியை இதில் மெஷர் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு விட்டோம்னா தண்ணி எவ்வளோ நிறைஞ்சு கீழே வழியுதுன்னு பாருங்க. உளுந்து இதில் எடுக்கணும். இவ்வளோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் வந்து அரிசி 4:1 அந்த கணக்குக்கு எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து முழு உளுந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, உடச்ச உளுந்து வந்து வாங்காதீங்க, முழு உளுந்து வாங்கிக்கோங்க. அதில் தான் மாவு நல்லா பொங்கி வரும். அதனால் முழு உளுந்து எடுத்து குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாச்சு உளுந்தையும் அரிசியும் ஊற வைங்க. உடைச்சிங்கன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப சாஃப்டாக உடைக்க வரும். அந்த மாதிரி ஊற வச்சுக்கணும்னு நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா முழு கருப்பு உளுந்து கிடைக்கும். அதுவும் அந்த அதுலேருந்து துளி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக வந்து இந்த துளி எடுத்த முழு உளுந்தை வந்து எடுத்து ஊற வச்சுக்கணும் நம்ம. இதை இப்போ நம்ம கிரைண்டருக்குள்ள போட்டு ஆட்டலாம். கிரைண்டர் ஆன் பண்ணிட்டேன் நான். இப்போ கொஞ்சம் உளுந்தை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கிரைண்டர் வந்து கொஞ்சமாக இருக்குது, உளுந்தும் கொஞ்சமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டினா இங்கே ஸ்டக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். இப்போ இது உளுந்து ஊற வச்சு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். 5 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். குறைஞ்சது ஒரு 25 இல்லாட்டினா 30 நிமிஷம் ஆச்சு இது நல்லா உளுந்து ஆட்ட விடணும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா பந்து பந்தாக வரும். தண்ணி அப்படியே ஒரே இதாக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். இந்த தண்ணிக்கு பதில் நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப் வேணாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஓடட்டும் பார்க்கலாம். உளுந்து நல்லா ஆட்டிருச்சு, பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. இது பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தண்ணியில் அந்த உளுந்த மாவு எடுத்து போட்டோம் அப்படின்னம்னா வெண்ணெய் மாதிரி மிதந்து வரணும், அதுதான் பதம். பாருங்க எப்படி வெண்ணெய் மாதிரி மிதந்து வருது அப்படின்னு, இதுதான் பதம். மாவு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம் நம்ம. பார்த்தீங்கனாலே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல்லா தண்ணியில் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கவே இல்லை, நல்லா மிதந்து வருது, இதுதான் பதம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா ஆட்டணும் நீங்கள். இப்போ மாவு தோண்டி வச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உளுந்து இதில் ஒரு மான்படி தான் போட்டேன், எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். உளுந்து நல்லா பொங்க பொங்க இந்த மாதிரி ஆட்ட விட்டுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி ஆட்ட போகுது இட்லிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். இந்த அரிசி ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். அரிசி நல்லா ஆட்டிடுச்சு. பதம் பார்த்தீங்கன்னா
கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நறுநறுன்னு இருக்கணும். அதே நேரத்தில் மாவும் அரைச்சிருக்கணும். இதுதான் கரெக்டானது. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணும் போது பார்க்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா பொங்க பொங்க நல்லா ஆட்டியாச்சு. அதே மாதிரி அரிசி மாவும் ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுமே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இது ரெண்டு மட்டும் அரிசி உளுந்து மட்டும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா அவங்க தேவைக்கேற்ப வெளியே எடுத்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வைப்பாங்க. இப்படி நம்ம எடுத்து வைக்க மறந்துட்டோம் அப்படின்னோம்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். அதனால நீங்கள் பெட்டர் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இப்போவே உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு புளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வெளியே எடுத்து குளிங் போன பிறகு இட்லி ஊற்றி வைக்கணும். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டு மாவும் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இட்லி ஊற்றும் போது காமிக்கிறேன். இட்லி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நைட்டு அரைச்சி வச்சு காலையில் புளிச்சு கரைச்சி இட்லி அவிச்சாச்சு. பிச்சும் வச்சுருக்கேன் உள்ளே, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பஞ்சு போல இருக்குது. இங்கே நைட்டே ஆட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் சுடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாம்பார், அப்புறமா மிளகாய் பொடி, எண்ணெய். இட்லி ரெடியாகிடுச்சு. நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான், இனியும் போட போகிறேன் நான். என்னோடய வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.